எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரைஸ் குக்கரில் சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு ஒரு சிறிதளவு, இப்போ தேவையான காய்கறிகள். இப்போ கால் கப்பு துவரம்பருப்பு, கால் கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அரிசியும் பருப்பும். இப்போ ஒரு துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோம். இப்போ சாதத்தை தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிட்டு வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கிட்டு 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம். தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ அந்த கப்புலேயே ஒரு 1/2 கப்பு ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இப்போ கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ சாதத்து கூட சேர்த்துக்கலாம் அந்த கரைச்சி வச்சுருக்க. இப்போ காய்கறி வதக்கி வச்சதும் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே கலந்துக்கிட்டோம். நம்மளோட இப்போ சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணுறேன்.